16:19 இருக்கும். அதாவது சரியாக சனிக்கிழமை எக்மோர்லேருந்து அந்த பஸ்ஸு கொரட்டூர் நோக்கி போயிட்டுருக்கு. அந்த பஸ்ஸு போகிறதுல எக்மோர்லேருந்து ஒரு 4 ஸ்டாப் 5 ஸ்டாப் தள்ளி போயிட்டுருக்கும்போது அந்த பஸ்ஸு கண்டக்டரு ஆரம்பத்துலேருந்து ஃபோன் பேசி சொல்லிகிட்ருக்காரு. அவர் போகிற வழியிலே மதியானத்துக்கான லஞ்சை பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி சொல்லி ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. லஞ்சை முன்னாடியே எடுத்து வைக்க சொல்லி, சாப்பாடை கட்டி வைக்க சொல்லி. சரி, அந்த 4 ஸ்டாப்பிங் தள்ளி பஸ்ஸு போகுது. அதை கரெக்டாக அந்த சாப்பாடு கடைக்கு கொஞ்சம் முன்னாடி தள்ளி நிற்க வைக்கிறாங்க. நிற்க வைக்கும் போது பஸ்ஸு கண்டக்டர் வந்து டிரைவர்கிட்ட இந்த இடத்துல நிற்க சொல்லி அவர் இறங்கிட்டார் பஸ்ஸை விட்டு. சாப்பாடு அவங்க போயிருக்காரு. சாப்பாடு வாங்கின போன இடத்துல என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரில. போய் அவருக்கு சரியாக ஒரு 2 நிமிஷம் இருக்கும். பார்த்தா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டு வரத்துக்கே மொத்தம் 2 நிமிஷம் தான். அவர் பஸ்ஸை விட்டு இறங்கிட்டார். அந்த அவர் போயிட்டு வர்றதுக்குள்ளே அந்த 2 நிமிஷத்துல நடந்த விஷயம்தான் நம்ம இதில் ஒரு வீடியோ காலத்தை கொண்டு வர உதவும். சரியா, இப்போ அந்த 2 நிமிஷத்தில் ஒவ்வொரு நொடியாக ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக அந்த டைமில் சாவு வருது பஸ்ஸு ஓரம் போட்டதுக்கு. பஸ் வந்து இப்படி நேராக, அதாவது லெஃப்ட் சைடில் இருக்குது பஸ்ஸு, ரைட் சைடில் ஆப்போனண்ட்டில் வந்துட்டுருக்கு. லெஃப்ட் சைடில் போகிற ரூட், கொரண்டூர் போகிற ரூட்டும், இல்லை ரைட் சைடில் வந்து இந்த பக்கம் ஒன் வே ஆப்போசிட் ரூட்டும், அதுக்கு அந்த ஆப்போசிட் ரூட்டுக்கு அந்த பக்கம் சாவு போகுது. அந்த டைமில் வெடி போடுறாங்க. அது வெடி போட்டப்ப பஸ்ஸில் மொத்தம் ஒரு 14 பேர் இருப்பாங்க. 14 பேரில் 6 பேர் ஒரு இந்த ரைட் சைடில் அந்த கார்னர் ஜன்னல்கிட்ட உட்காந்துருக்காங்க. இன்னும் 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் முன்னாடி உட்காந்துருக்காங்க. பின்னாடி ஒரு 4 பொண்ணுங்க உட்காந்துருக்காங்க, லேடிஸ். பஸ் போ அவங்க சாவு வந்து வெடி போட்டவுடனே வெடி சத்தம், ரொம்ப வெடி சத்தம் இல்லாமல் அந்த நெருப்பு கங்கு எல்லாம், அதில் சின்ன சின்ன புகை நெருப்பு கங்கியெல்லாம் சின்ன சின்ன பிசுறாக வந்து அந்த சீட்டு கிட்டே உள்ளது. பஸ் உட்காந்து அந்த சைடு கார்னரில் உட்காந்து அந்த 6 பேரும் வந்து ஏஞ்சிட்டாங்க. ஏந்திச்சு ஓரம் போயிட்டோன்னு அந்த வெடி சத்தம் நிற்கிது. வெடி சத்தம், அந்த வெடியெல்லாம் நிற்கிது, அந்த புகையெல்லாம் இருந்த பிறகு கண்டக்டர் கரெக்டாக மறுபடியும் பஸ்ஸுக்குள்ளே என்ட்ரா வர்றாரு. பஸ்ஸுக்குள்ளே என்ட்ரா சாப்பாடு வைக்க போகிறதுக்குள்ளே உட்காந்து இதில் அந்த ஜன்னல் சீட்டு பக்கம் உட்காந்து 6 பேரில் நான் 3, 2, 1 ஃபஸ்ட்டு கேள்வி வைக்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்கு இங்கே இது ஓரம் போகிறதுக்கு தான் சரியாக நினைமா, உனக்கு சாப்பாடு தான் முக்கியமா, அப்படி இப்படி நான் ஒரு போட்டு எடுத்து கேட்குறாங்க. கேட்கும்போது அவர் சொல்கிறாரு கண்டக்டரும் சரி சாரிங்க ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லி வைக்க போகிறாரு. உடல அந்த 4 பேரும் போட்டு அவர் ஆரிய பண்ணிட்டேக்கிறாங்க. என்னையா நீ வாரமாக நிறுத்திட்டு உனக்கு சாப்பாடு தான் முக்கியமாக, நாங்களாம் வேலையை வெட்டிக்கு போனோமா அப்படி இப்படின்னு பேசி கீசி ஏறுறாங்க அவர்கிட்ட. அப்படியே பேசி ரொம்ப ஆர்கியூமெண்ட்டு போகும்போது அவர்கிட்ட இப்போ 2 பேர் கேட்டவங்க 4 பேர் ஆகிட்டாங்க. தொடர்ந்து அந்த கண்டக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கண்டக்டர் என்ன பண்ணிட்டார், யாராவது ஒருத்தர் பேசுங்க நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அப்புறம் ஒன்று வண்டியை வந்து கண்டக்டர் சொன்னால், இப்போ நீங்கள் இப்போ யாராவது ஒருத்தர் பேசுங்க சார், இல்லை வண்டி போகாதுன்னு சொல்லிட்டு வண்டி இன்னும் எடுக்கலை. வண்டி அப்படின்னு நிறுத்திட்டாங்க. வண்டி ஏற்கனவே ஆஃப் ஆகி தான் இருக்குது. சரி சொல்லி எல்லாம் 4 பேர் கேட்க ஆரம்பித்தோம்னையும் மறுபடியும் அவர் யாரும் நிறுத்துகிற மாதிரி தெரியல. 4 பேர் சேர்ந்து ஒன்றா கேள்வி கேட்குறாங்க. யாராவது ஒருத்தர் பேசுங்க சார், எதில் வந்து அந்த நிறுத்தினதுக்கு ஆப்போசிட்டில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவர் கண்டக்டர்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணார், நம்பர்லாம் நோட் பண்ணுறேன், பஸ் நம்பர் நோட் பண்ணும்போது அவர் சொன்னார், கண்டக்டர் சொல்கிறார், வாங்க சார் என் கூட டிப்போ வாங்க, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பேர் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பேசுங்க, வாங்க கொடுங்க, எதில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது போய் இறங்கி பேசிடுவாங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறார் கண்டக்டர். அப்போது அவங்க வந்து ஒரு வாக்குவாதம் முட்டை என்ன ஆகிடுச்சு. கண்டக்டர் அப்போ சொல்கிறாரு, ஏன் சார் எங்களுக்கு லஞ்ச் டைம்லாம் தனியாக கிடையாது, நாங்கள் போர் வெயில் தான் லஞ்சு வாங்க முடியும், எங்கள் லஞ்ச் டைம்லாம் தனியாக விட மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு லஞ்ச் டைம். அப்புறம் பேசிகிட்டே இருக்கும்போது அவர் கண்டக்டருக்கு ஒரு எந்த யாரும் சப்போர்ட் பண்ணி பேசலை. அந்த முன்னாடி உட்காந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, சார் அவங்க நைட்டு போக 12 மணி ஆகும், வீட்டுக்கு போக 12 மணி ஆகும், நம்ம நான் அப்படியே போயிட்டுருக்கோம், 4:30 அவங்க டிப்போக்கு வந்து உட்காரணும், அவங்க சாப்பாடு கட்டெல்லாம் நேரம் இருக்காது சார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. நீங்கள் வண்டி எடுங்க சார் சொல்லிட்டு கண்டக்டர்கிட்ட சொல்லி அப்புறம் டிரைவர் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும்போது அப்படியே வாக்குவாதம் முட்டிக்கிட்டு தான் இருக்குது. அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறார், என்ன என் வேலையை நீ பார்க்குறியா, நான் ப்ரைவேட்டில் வேலை போகிறேன், உனக்கு கவர்மெண்ட் வேலை நல்லா சம்பாதிப்பேன், உனக்கு கவர்மெண்ட் வேலை எனக்கு ப்ரைவேட் வேலை நீ நான் அப்படியா, நான் போய் கையெழுத்து போடணும் நல்ல இடத்துல அப்படின்னாரு. கண்டக்டருக்கு பேசி பேசி கண்டக்டர் ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாங்க. ஒரு மனுஷன் 4 பக்கமும் சேர்ந்து பேசும்போது எப்படி அவன் என்ன ஆகும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது கண்டக்டர் என்ன பண்ணுறாரு, உங்கள் வேலையை நான் பார்க்குறேன் சார், என் வேலையை வந்து ஒரு நாள் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் அவருடைய இதை கழட்டி கையில் கொடுக்குறாரு.
அவர் நாயை அவன் வேலையை பார்க்கணும். அப்போ எப்படி சார் சொல்கிறது, நாங்கள் வீட்டுக்கு போய் தான் பண்ணுறாங்க சார், நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கீங்க, நாங்கள் காலை 4 மணிக்கெலாம் வந்தாகணும், எங்களுக்கு சாப்பாடு கட்டலாம் நேரம் இருக்காது சார், லஞ்ச் டைம்னு எங்களுக்கு ஒன்று தனியாக விடலை அப்படின்னு சொல்கிறாரு. பேசிகிட்டே இருக்கும்போது அப்புறம் கொஞ்சம் தூரம் போகுது, அப்புறம் ஏசி ஈசி ஓரளவுக்கு அவங்களும் புரிஞ்சிக்கிறாங்க, அந்த 4 இப்போ ஆர்கியூம் பண்ணவங்களும் சரி. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கண்டக்டர் மைண்ட் அப்போ கூட கூல் ஆகலை, அவர் ஒரு நாளைக்கு எத்தனை பயணியை பார்க்கணும், அந் இது நடந்த சனிக்கிழமை ஒரு 12 இருக்கும் இப்படி. அதுக்கப்புறம் கண்டக்டர் ஒவ்வொன்றா தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் அப்படியே சொல்லிகிட்டே வராரு. அப்புறம் சொல்லிகிட்டே வரும்போது 4 பயணியில் ஒரு பயணி அப்படி இப்படி அவ்வளோ கூல் பண்ணுறதுக்கு எதாவது சொல்லி பார்க்குறாங்க. சரி நீ ஒரு பொறுப்பான அதிகாரி தான்ப்பா, போப்பா போப்பா அப்படின்னு சொல்லி சமாதானம் பார்த்துறாங்க. அப்போ கூட கண்டக்டருக்கு ஒரு அவரோட இது தளர்ந்த மாதிரி தெரியல, கோபம் கோபம் இல்லை, அவருக்கு ஒரு இது உள்ளேருந்து ஒரு ஆதங்கமோ ஏதோ கிளம்பிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து ஒருத்தர் நீ முதல்ல டிக்கெட் எடுத்தாயா, நீ டிக்கெட் எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாங்க. அப்புறம் பயணிகள்லாம் வந்து ஏற ஆரம்பிக்கிறாங்க, ஸ்டாப்பிங்கை தாண்டி எல்லாம் தாண்டி போயிட்டுருக்கு. இதுலேருந்து இது நீங்கள் என்ன சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை தவறுன்னு நினைக்கிறீங்களா, அந்த டைம் அதாவது ஒரு 2 நிமிஷம் தான் வண்டி ஓரம் போட்டிருக்காரு சாப்பாடு வாங்குறதுக்காக. இதுக்கு முன்னாடிலேருந்து ஹோட்டலில் சொல்லியிருக்காரு, ஆனால் ஹோட்டல்காரன் கட்டலை. ஸோ அதனால் அந்த 2 நிமிஷத்தில் நடந்த சம்பவம் இது. இதை அவங்களுக்கு தனியாக லஞ்ச் டைம்னு ஒதுக்கலை அப்படின்றாரு அவர். லஞ்ச் டைம்னு அவங்களுக்கு இல்லை சார், லஞ்சு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க லஞ்சு சாப்பிட போயிட்டா லஞ்ச் டைம்னு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்களுக்கு விட்டால் நம்ம நிலைமை என்ன வருது. ஸோ அதனால் நம்ம தான் கொஞ்சம் புரிஞ்சு போகணும். ஒரு நாளைக்கு அவங்க பல பயணிகளை பார்க்கணும், பல பேசஞ்சர் பார்க்கணும். அவங்க வந்து அவங்க வேலையும் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஒரு டிஸ்ட்ரிக்டே சுற்றி வரணும் கிட்டத்தட்ட. ஆமாம் அப்படி தான், ஒரு ஏரியாவே சுற்றி வரணும். ஸோ நம்ம தான் அதில் புரிஞ்சு நடத்துக்கணும். அவருக்கும் தெரியாது இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டர் இருந்த கரெக்டான சமயம் அந்த இடத்துல வெடி போடுறாங்க, எல்லாம் குதித்து சம்பவம் இந்த. ஆனால் இதுவும் நல்லது தான், இது நடந்த பிறகு தான் அந்த அதிகாரிகளோட நிலைமை நம்மளுக்கும் புரியுது. ஸோ அதனால் கண்டக்டர் இந்த மாதிரி சம்பவங்களை நீங்கள் போகிறப்ப நடந்தாலும் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த 2 நிமிஷத்தில் நம்மளுக்கும் ஒன்றும் ஆயிடப்படுதில்லை, அப்படியே நம்ம சீக்கிரம் கிளம்புனாலும் நம்ம தான் அதுக்கு முன்னாடியே கரெக்டாக தயாரிப்பு செஞ்சு கிளம்பணும். சரி பார்த்துக்கோங்க. இதை பற்றி நீங்கள் நினைக்கிற உங்களுக்கு எதாவது கருத்து சொல்லணும்னு விரும்பினீங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். சரி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். பை. சரி நண்பர்களே, அடுத்த வீடியோவில்